சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் முதன் முறையாக ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் வரை கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையம் முன்பு உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களைச் சார்ந்த ஏராளமான பெண் காவலர்கள் பங்கேற்ற பல வண்ண அழகிய கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் காவலர்கள் பங்கேற்று பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தி அசத்தியிருந்தனர். இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உட்கோட்டத்தில் நாங்கள் அனைத்து பெண் காவலர்களுடன கோலப்போட்டியில் கலந்துருக்கிறோம். இந்த கோலப்போட்டி வந்து அனைத்து அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் தான் நடக்குது. பெண்கள் நாட்டின் கண்கள் அந்த இதுக்கு முன்னுதாரணமாகவும் மற்றும் பெண்கள் வந்து சிங்கப்பெண்கள் அப்படிங்கிற அனைத்து குடும்ப தலைவர்கள் மற்றும் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கும்பகோணம் காவல்துறை அனைத்து காவலர் காவலர் பெண் காவலர்கள் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே பெருமாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அடுப்பூதும் பெண்களுக்கு பெண்களுக்கு படிப்பதற்கு என்று வீட்டுக்கு கூட்டியிருந்த நிந்தை மனிதர்கள் விழுந்து விட்டார் என்ற காலங்கள் போய் பெண்ணியத்துக்கும் பெண்ணியவாதிகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை விடுத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஆண்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகளிர் தின விழா என்பது வெறும் பெண்களால் மட்டும் நடத்தப்படவில்லை என்று எங்களுடைய சக சகோதரர்கள் காவலர்கள் அனைவராலும் அனைவரின் ஒத்துழைப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே சொல்லக்கூடிய நற்செய்தி என்பது என்னவென்றால் தேர் இஸ் நோ ஃப்ரீடம் வித்தவுட் லா. தேர் இஸ் நோ ஃப்ரீடம் வித்தவுட் லா. சட்டம் எதுவும் இல்லாமல் சுதந்திரம் இல்லை. விதிகள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரம் இல்லை. சுதந்திரத்துக்கும் சுதந்திர மீறலுக்கும் இடையேயான வித்தியாசத்தை உணர்ந்து இங்கு கண்ணியமான முறையிலே மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. உலக மகளிர் அனைவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தான் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருது. எந்த வருஷமே நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை ஊக்குவிக்கும் விதமாக நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த சங்கத்தமிழ் கூட்டம் சிங்கப்பெண்கள் அனைவருக்குமே